ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2001 ரிலீஸ் ஆன டோன்ட் சே எ வேர்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு பேங்க் லாக்கரில் ஒரு டைமண்டை கொள்ளையடிக்க ஒரு 5 பேர் போவாங்க. அவங்க போய் அந்த பேங்க் லாக்கர்லேருந்து டைமண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிவாங்க. அப்படி பிரியும் போது தான் நம்ம படத்தோட வில்லனுக்கு தெரியும், கூட வந்து அவனை ஏமாற்றி அந்த டைமண்டை திட்டும் போது டூப்ளிகேட் டைமண்ட் அவன்கிட்ட கொடுத்து ஒரிஜினல் டைமண்ட் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டு அந்த வில்லன் வந்து அவனை பிடிக்கிறக்குள்ளேயுமே அவன் தப்பிச்சு போயிடுவான். ஸோ நம்மளுக்கு அப்போ தான் டைட்டில் போட்டு 10 வருஷம் கழிச்சுன்னு போடுவாங்க. ஸோ 10 வருஷம் கழித்து நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பார். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட கிளினிக்கில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருப்பாரு. அந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து தேங்க்ஸ் கிவிங் வீக்காக இருக்கும். அது ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட் ஹாலிடேஸாக இருக்கும். அவர் வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்து கவுன்சிலிங் கொடுத்து முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்து காரில் போயிட்டுருப்பார். காரில் போகும்போதே வந்து அவர் வீட்டுக்கு கால் பண்ணுவார். அப்போ தான் அவங்க ஒய்ஃபை நம்ம காமிப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க கால் வந்து ஃப்ராக்சர் ஆகும். அவங்க வந்து பெட் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஒரு 6 வயசில். அந்த பொண்ணுகிட்டையும் பேசுவார். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இவர் சரின்னு சொல்லிட்டு காரில் வீட்டுக்கு போயிட்டே இருப்பார். அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு ஃபோன் வரும் ஹாஸ்பிட்டலேருந்து, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குது வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, இவர் நோ சொல்ல முடியாமல் வழி இல்லாமல் காரை திருப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போவார். அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்டை காமிப்பாங்க. அவர் வந்து அவருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி இது வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக, உனக்கு தெரியுது வந்து ஹாலிடேன்னு சொல்லிட்டு, ஹாலிடே வீக்கெண்ட் சொல்லிட்டு அப்படியும் எதுக்கு நீ கூப்பிட்டேன்னே. அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், இல்லை இது ஒரு எமர்ஜென்சி கேஸு, இது நீ கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி ஃபைலை கொடுப்பார். பார்த்தா ஒரு ஆளை வந்து கொடூரமாக கொன்று கத்தியால் குத்தி ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த கேஸை பற்றி அந்த ஹீரோட்ட அந்த ஃப்ரெண்டு சொல்லுவார், ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் மாறி மாறி இது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கா, 20 இயர்ஸாக அவளுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஃபைலை காமிப்பார். ஸோ என்ன சொல்லுவார்னா, நம்மளுக்கு ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது, அவங்க வேறு ஃபெசிலிட்டிக்கு அவளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த கேஸை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து முடியாது, இது வந்து லீவு, நான் இந்த டைம் தான் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வேணால் அவளை ஒருத்தரம் மீட் பண்ணுறேன் நீ சொல்கிறதுக்காண்டின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த பொண்ணை மீட் பண்ணுவார். அந்த பொண்ணை போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். ஆள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பாள். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவள்கிட்ட பேசும்போது வந்து அவள் ஹீரோட்ட எதுவுமே பேச்சே கொடுக்க மாட்டாள். ஒரு மாதிரி நியூட்ரலாக அப்படியே சொரணே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பாள். நம்ம ஹீரோ வந்து 2-3 கேள்வியை கேட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு ஹீரோ வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி அவள் வந்து நடிக்கிறா, அவளுக்கு வந்து வெறும் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது, மீதி எந்த சிம்டம்ஸுமே அவளுக்கு கிடையாது, அவள் வந்து ஏதோ ரீசனுக்காண்டி இது பண்ணிகிட்ருக்கா அப்படிம்பாரு. சொல்லிவிட்டு இது வீக்கெண்டு, நான் வந்து முடிச்சுட்டு வந்து அவளை நான் கேஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவார். நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்து அவர் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிடுவார். ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருப்பார். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு இருப்பார். உங்கள் பொண்ணை ஆன்சரே பண்ண மாட்டாங்க. இவர் வீடு பூரா தெரிய பார்ப்பார், அந்த பொண்ணு எங்கேயுமே இருக்க மாட்டாள். அவள் ஒய்ஃப்ட்ட போய் கேட்பார், எங்கேயும் வெளியே போயிருக்காளான்னு சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃப் இல்லை, ஹாலில் தான் விளாண்டுட்டு இருந்தால் பாருங்கள் அப்படிம்பா. ஸோ இவர் தேடி பார்த்து இப்போ அந்த ஃப்ளாட்டில் எங்கேயுமே இருக்க மாட்டாள். அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கால் பண்ணுவான். ஓப்பனிங் சில்ல பேங்க்கை கொள்ளையடிச்சு அந்த வில்லனை காமிப்பானுங்க. அவன் வந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் பொண்ணை வந்து நாங்கள் வந்து கடத்திட்டோம், உன் வீட்லேயும் வந்து நாங்கள் கேமரா செட் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து நீ நேற்று நீ அட்டன் பண்ண பேஷண்ட் வந்து ஒரு 6-டிஜிட் நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நம்பரை எனக்கு வாங்கி கொடுக்கணும், நீ வாங்கி கொடுத்தா தான் உன் பொண்ணை உயிரோட விடுவேன், இல்லைனா உன் பொண்ணை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டுவான். நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறேன் தெரியாது. அதே மாதிரி என்ன சொல்லுவார்னா, நான் நேற்று தான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவள்கிட்ட வந்து நான் எப்படி வந்து இதை பண்ண முடியும், ப்ளஸ் அந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஜஸ்ட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் தான் அவள்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படிம்பாரு. நம்ம வில்லன் வந்து எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீ சாயங்காலம் உனக்கு 5 மணி வரைக்கும் தான் டைமு, நீ இதை பண்ணாட்டின்னு சொன்னால் உன் பொண்ணை நான் கொண்டுருவேன் சொல்லி மிரட்டுவார். நம்ம ஹீரோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவர் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு செல்ஃபோனை கொடுப்போறோம், ஒய்ஃப்ட்ட ஏதாவது எமர்ஜென்சியில் நீ செல்ஃபோனில் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் ரஷ் ஆகி ஹாஸ்பிட்டல் போவார். ஸோ ஹாஸ்பிட்டல் போனோடனே பார்ப்பார், அவர் ஃப்ரெண்டு அவர் இருக்க மாட்டார். அவர் ஃப்ரெண்டு ரூம்குள்ளே போய் அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்ப்பார் அந்த பொண்ணை பற்றி. அப்போ தான் அந்த பொண்ணை பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருப்பாங்க. அவள் வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அவளை அங்கே தான் கூட்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எல்லா இதுவுமே பார்த்துட்ருப்பார். அந்த கேஸ் ஃபைலை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டும் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். வந்துட்டு என்ன பண்ணுறேன் ஆஃபீஸில் அப்படின்னு கேட்பாரு. இல்லை அந்த கேஸ் ஃபைல்லாம் பார்த்துட்டுருக்கேன், அந்த பொண்ணு கேஸ் அட்டன் பண்ணணும் அப்படிம்பாரு. அவர் ஃப்ரெண்டு, இல்லை நீ தான் வீக்கெண்ட் முடிஞ்சு பார்க்கலான்னா, இல்லை நான் இப்போயே பார்க்கணும்னு சொல்லிட்டு உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்பாரு ஃப்ரெண்டுகிட்ட.
அவர் ஃப்ரெண்டு வந்து இல்லை அந்த கேஸ் ஃபைலில் இருக்க மட்டும் தான், வேறு எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது அப்படின்னு பாருங்கள். உடனே இவர் வந்து சரி அந்த பொண்ணை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணோட ரூமுக்கு போவார். அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்து இவரோட பொண்ணோட சின்ன டால் ஒன்று இருக்கும், அந்த டாலும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் வச்சுருப்பார். சொல்லுவார் இந்த மாதிரி, நீ வந்து நடிகை எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு வந்து என் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும், ஆனால் என் பொண்ணை வந்து இந்த மாதிரி கடத்தியிருக்காங்க, அவளுக்கு வந்து வெறும் 6 வயசு தான், அதாவது பேர் ஜெசி, உங்ககிட்ட ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கான், அந்த நம்பரை நீ இன்னைக்கு தரலன்னு சொன்னால் என்கிட்ட என் பொண்ணை கொண்டுருவாங்க, என் பொண்ணை நான் காப்பாற்றின கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லுவார். அவள் வந்து பேசவே மாட்டாள், அந்த டாலியும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பாள். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமா தான் உனக்கு வேணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பிடுவாள். திரும்பிட்ட ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக அப்படியே செவர்லாம் கிரிக்கிட்டு நடந்துகிட்ருப்பான் அந்த பொண்ணு. நம்ம டாக்டர் வந்து நிறையா பேசுவார், அவள் வந்து டென்ஷன் ஆகி டாக்டரை வந்து வெளியே தள்ளி கதவை அடைச்சிருவாள். ஸோ டாக்டர் வெளியே வந்து அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பார், ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே பின்னாடி வந்து ஒரு கிளாஸ் விண்டோவில் வந்து பார்த்துட்ருப்பார் உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு எல்லாமே புரியும், இவர் வெளியே வந்து வேறு என்ன இருக்குது பற்றி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் கேஸ் வேலை பார்த்துட்டே இருப்பார். உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோனில் தான் அந்த வில்லன் திருப்பி பேசுவான். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகும், அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே நம்ம வில்லன் கடத்தி வச்சுருப்பான். ஸோ அவன் மூலியமாக தான் வந்து நம்ம ஹீரோவே நம்ம வில்லன் பிடிச்சிருப்பான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இது ஹீரோவுக்கு அந்த ஃபோன் காலில் தெரிஞ்சிடும், ஹீரோ கடுப்பாகி இந்த மாதிரி நீ என்னை செட் பண்ணியிருக்க, நீ ஒன்னால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிமா. உடனே அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், எனக்கு வேறு ஆப்ஷனே தெரில, என் கேர்ள் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுட்டாங்க, அதே மாதிரி அவனும் இதே 6 டிஜிட் நம்பரை கேட்குறான், ஒன்னால் மட்டும்தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியுது, அவனை நான் கூப்பிட்டேன், இல்லைனா என் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுருவாங்கன்னா. இவன் ஹீரோ சொல்லுவான், அந்த மாதிரி என் பொண்ணையும் கடத்திருக்காங்கன்னொன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு மேம்மா அந்த பொண்ணுகிட்ட எப்படி இந்த விஷயத்தை பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோ வந்து உள்ளே போவார். உள்ளே போய் திருப்பி பேசுவார், அவர் பேசி கடைசியில் அந்த பொண்ணு வந்து கன்வின்ஸ் ஆகிடுவா. கன்வின்ஸ் ஆகி என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனால் தான் ஞாபகம் வரும், அங்கே தான் வந்து அந்த நம்பர் நான் ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நம்மளுக்கு ஹீரோ வந்து எப்படியோ அந்த பொண்ணை வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பார். அங்கே நடந்துட்டுருக்கும்போது என்னன்னு சொன்னால், பேரலெலாம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு லேடி ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு பாலத்து கீழே வந்து ஒரு பொண்ணை வந்து யாரோ கொன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸு சைடில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ரிவீல் ஆகும், இது வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் கோஷ்டி வந்து அவளை ஏற்கனவே கடத்தி இவனை மிரட்டி நம்ம ஹீரோட அறிமுகமாகிருப்பாங்க. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்காண்டி வருவாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே கூட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வந்து பார்ப்பாங்க, ஆனால் நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியாது அதான் ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போய் அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்டை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அவர் முதல்ல எதுவுமே பேச மறுத்துருவார், இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி யாருமே இங்கே இல்லை அப்படிலாம் சொல்லி மலுப்புவார். அதுக்கப்புறம் தான் அவங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை காமிச்ச பிறகு செத்ததை தெரிஞ்சப்பறம் தான் அவர் டென்ஷன் ஆகி எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க. சொன்னவுடனே இவங்களுக்கு புரிஞ்சிடும் போலீஸ் ஆஃபீஸருக்கு, அப்போ வெளியே அவங்க உள்ளே வரும்போது வெளியே போனது வந்து ஹீரோ தான் சொல்லிட்டு வேகமாக அவரை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. ஹீரோ அதுக்குள்ளேயுமே அந்த பொண்ணை கூட்டுட்டு அங்கே எங்கே டைமண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு போவாங்க, நம்ம வில்லன்ட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியை வச்சுன்னா குழந்தை ஆகும்போது ஒரு டாலில் வச்சு ஒரு பணம் பெட்டிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருப்பா, அது வந்து ஒரு பெரிய கிரேவியார்டாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எந்த இதில் புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பர் அவன் மைண்டில் இருக்கும், அதை பார்த்து அவள் சொல்லுவாள். கிளைமேக்ஸில் வந்து நம்ம வில்லன் அந்த டைமண்டை எடுப்பான், அதே சமயம் போலீஸ் அங்கே வந்து நம்ம வில்லனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய ஷூட் அவுட்டே நடக்கும், கடைசியில் வந்து நம்ம வில்லன் வந்து இறந்துருவார், படம் அதோட முடிஞ்சிடும். ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்க்காதவங்க பாருங்கள். நான் இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.